சஹாபாக்களை பின்பற்ற வேண்டியது நமக்கு அவசியம் இல்லை என்று நாம் சொல்லக்கூடிய நேரத்திலே எதுக்காக வேண்டிய சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? அது தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் நிறைய விஷயம் இருக்கு அதுல. சஹாபாக்களை பொறுத்தவரை அதுக்கு முன்னாடி இதுக்கு ஆதாரமா ஒன்னே ஒண்ணு காட்டுவாங்க, அதையும் சொல்லி போடுறேன். தீப்பான விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அம்ரு இப்னு அல்ஆஸ் அவர்கள் பெரிய சஹாபி, அவரை கிரிமினல் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் உங்கள்ட்ட வந்து என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். இதை மட்டும் ஒரு விலைக்கு நான் டாபிக் வர்றேன். சஹாபாக்கள் திருப்தமா மதிக்கிறமான்னு சொல்லி நாம வந்து மாவியார் அலி அல்லாஹ்வுன் அவர்களுக்கும் அலிர் அலி அல்லாஹ்வுன் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பஞ்சாயத்துல ரெண்டு நடுவரை நியமித்து தீர்வு காண்போம் என்று செய்கிறார்கள். இந்த 72 கூட்டம் பேசணும்லங்க, அதுல சொன்ன செய்தி இது. ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அலிர் அலி அல்லாஹ்வுன் சார்பாக அபு மூசல் அஷ்ஹரி என்பவரை நடுவராக்குறாங்க. அதே மாதிரி மாவியார் அலி அல்லாஹ்வுன் சார்பாக அமர் இப்னு அல்ஆஸ் அவர்களை நடுவராக்குறாங்க. இந்த ரெண்டு நடுவரும் சொல்லக்கூடிய தீர்ப்பை ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற முடிவுக்கு வர்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு வர்றாங்க. எப்படி பிளான் பண்ணிட்டு வர்றாங்க, நம்ம வந்து ரெண்டு பேரும் நீக்கிடுவோம். அமர் இப்னு அல்ஆஸும் அபு மூஸா அஷ்ஹரியும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள், நாம அலியை நீக்கிடுவோம். முஆவியாவை நான் நீக்கிறேன், நீ அலியை நீக்கிறேன், முஆவியாவை நீக்கிறேன், நம்ம பொறுப்புள்ள ரெண்டு பேரும் நீக்கிட்டோம்னு சொன்னா புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுப்போம். அதான் இதுக்கு ஒரே தீர்வு. அலி இருந்தாலும் தீர்வாகாது, முஆவியா இருந்தாலும் தீர்வாகாது, ரெண்டும் அல்லாத மூணாவது ஒரு ஆள் வந்தால்தான் தீர்வாகும். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுக்கிறார்கள், அபு மூஸல் அஷ்ஹரியும் அதே மாதிரி வந்து அமர் இப்னு அல்ஆஸ் அவர்களும் சேர்ந்து முடிவு எடுக்கிறார்கள். மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது என்ன பண்றாரு அமர் இப்னு அல்ஆஸ், அபு மூஸாவே நீங்க முத உங்க முடிவு அறிவிங்க. எப்படி அறிவிக்கணும், நான் வந்து அலியை நீக்கி விட்டேன், முஆவியாவை நீக்கிட்டேன், நீங்க அறிவிங்கிறார். இவர் அறிவிக்கிறார், இவர் எந்திரிக்கிறார். அவர் தரப்பில் உள்ளவர் அவர் நீக்கிவிட்ட காரணத்தினால் நான் முஆவியாவை நியமிக்கிறேன். அவர் நீக்கிட்டார்கள். இப்ப அபு மூஸா என்ன பண்ணிட்டாரு, நான் அலியை நீக்கிவிட்டேன், முஆவியாவை நீக்கிவிட்டேன், ரெண்டு பேரும் ஜனாதிபதி இல்லை என்பது ஏன் கருத்துட்டார். இவர் எந்திரிச்சு என்ன செய்யணும், அதை சொல்லணும்னு பேசிட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அதுதான். அதை சொல்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு, அபு மூஸா அவர்கள் தன் பங்குக்கு ரெண்டு பேரும் நீக்கிவிட்டார், என் பங்குக்கு நான் அப்படி நீக்க மாட்டேன், நான் வந்து முஆவியாவை ஜனாதிபதியாக டிக்ளேர் பண்றேங்கிறார். இதுல அபு மூஸா ஏமாந்துட்டார். இதை சொல்லி வரும் பொழுது அபு மூஸா ஒரு வெகுளி அப்பாவி, இவர் கொஞ்சம் கிரிமினலா ஆளுன்னு சொன்னேன். இந்த கிரிமினல் என்ன அர்த்தம், பேச்சு வழக்குல உள்ள ஒரு கிரிமினல், கொஞ்சம் டெக்னிக்கா போறவன், கொஞ்சம் ஹிக்குமத்தா போறவன், கிரிமினல் கொலை குற்றவாளி அர்த்தமா. கிரிமினல் வார்த்தையை நான் சொன்னேன், நீங்க இங்கிலீஷ் அகராதியில் என்ன அர்த்தம் இருக்கு அந்த சொல்லல, நீங்கள் நானும் பேசிக்கிறோமே செய்புல சரியான கிரிமினலா பேசுறது சொல்ல மாட்டோமா, செய்புல என்று சொல்லுவார பயங்கர கிரிமினலா இருக்கிறீங்க, கிரிமினல் ஐடியா கொடுக்குறீங்க பாரு. கிரிமினல் என்பது கொஞ்சம் டெக்னிக்கா, கொஞ்சம் அறிவுபூர்வமா, கொஞ்சம் தர்க்க ரீதியா அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்களை கிரிமினலா பேசுறார் என்று சொல்வதும், கொஞ்சம் ஏமாறி மாதிரி இருக்கார் பாருங்க அவரை வந்து வெகுளியா இருக்கிறார் என்று சொல்வதும் ஒரு வழக்கம் இல்லையா. அந்த தோரணையில இவருக்கு அவர் ஃபிட் இல்லை, இவர் தரப்புல போட்ட நடுவருக்கு இவர் மாதிரியான அந்த கிரிமினல் டைப் ஆயிருந்தா தான் சரியா வரும்னு சொன்னேன். இது ஒரு சாதாரண பேச்சு வழக்கில் உள்ள ஒரு விஷயம். கிரிமினல்னா கொலை குற்றவாளி பயங்கரவாதி என்ற அர்த்தத்துக்கு சொல்லப்பட்டதே கிடையாது. மொத்த உரை தொகுப்புலையும் தெளிவா சொன்ன சகாபாக்கள் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் மன்னிப்பான் என்கிறதையெல்லாம் சொல்லிட்டு தான் இதை ஒரு வார்த்தை யூஸ் பண்ண பிடிச்சுக்கிட்டு அமருமுல்லா சஹாபியை கிரிமினல் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்றீங்களே, இது சரி நியாயமா? இது மக்களுடைய பேச்சு வழக்கத்தில் ஒரு வார்த்தையை நான் சொன்னால் இங்கிலீஷ் அகராதியை புரட்டிக்கிட்டு அர்த்தம் கற்பிக்கிறதா? நீங்க நான்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லையா? சாதாரணமா வேற அர்த்தத்தில் பயன்படுத்த மாட்டோமா? பேச்சு வழக்கில் உள்ள ஒரு வார்த்தைக்கு வந்து கொஞ்சம் ஹிக்குமத்தாக பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுற வழக்கம் வந்து சகஜமாக எல்லாத்தையும் காணப்படும். என் பேச்சில் நிறைய இருக்கு அது மாதிரி, எல்லாரையும் பத்தி இப்படி சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல, பயங்கரமான கிரிமினல் குற்றம் செஞ்சவருங்க அர்த்தம் கிடையாது. இந்த டெக்னிக்கில் இவர் ஏமாந்து போனாரா இல்லையா? இவர் என்ன அபு மூஸா ஏமாந்து போயிட்டாரு, இவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காரு, இவர் கொஞ்சம் தந்திரக்காரர், சுருக்கமா சொல்ல போனால் கொஞ்சம் தந்திரமாக கையாளக்கூடிய வந்த அர்த்தம். இது மொத்த தோரணை நீங்க படிச்சா வழங்கும். இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய, மக்கள்கிட்ட சகாபாக்களை ஏசுகிறார்கள், இதை ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு சேர்த்துக் கொள்கிறார்கள். அடிப்படையான விஷயத்துக்கு வர்றேன். சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலை என்ன, ரொம்ப தெளிவான நிலையில் இருக்கிறோம். என்ன, சகாபாக்கள் மனிதர்கள், நம்மளை மாதிரியே தான் மனிதர்கள் தான், நம்மளை மாதிரியான தவறுகள் அவர்களுக்கு ஏற்பட்டது, நம்மள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக ஏற்படும்,
அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவா ஏற்படும். ரசூலுல்லாஹ்ட்ட ட்ரைனிங் எடுத்த காரணத்தினால் தவறு ஏற்பட்டு அவங்கள்ட்ட ஏற்பட்டு இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே முதல் கொள்கை குழப்பம் ஒன்று வருது. ஃபர்ஸ்ட் கொள்கை, ஃபர்ஸ்ட் மரணித்த உடனேயே ஒரு தப்பான கொள்கை இந்த சமுதாயத்தில் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிக்குது. என்ன கொள்கை அது என்று கேட்டால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறவர் எப்படி மரணிப்பார்? ரசூலுல்லாஹ் மூத்தா போன உடனே இதில் நம்ம யார் சிறந்தாள்னு பார்த்தானே முடிவு செய்யணும். அதை தூர போட்டுட்டு எப்படி வர்றாங்க? நாங்கள் யாரு, நீங்கள் யாரு? நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க? நாங்கள் ஆட்சிக்கு வர்றதா, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதா என்கிற அளவுக்கு எப்படி ஆகுது தெரியுமா? அபூபக்கர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்கன்னு. மக்கள்லாம் அது ஆஹா மூத்தா போயிட்டாங்கன்னு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒட்டுன அடுத்த நிமிஷமாக எப்படி தான் அசம்பிள் ஆச்சுன்னு தெரியல பாருங்க. அந்த இல்லாமல் இருந்த நோய் ஒரு செகண்ட்ல அவ்வளவு அன்சாரிகளும், அன்சார்னா யாரு, மதீனாவாசிகள், மதீனாவை சேர்ந்த அத்தனை பேரும் சாத் இப்னு உபாதாவுடைய வீட்டில் போய் கூடிடுறாங்க. உடனே அப்படியே பிரிஞ்சு ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, இந்த இடத்த மதீனா ஆளுக்கு பிடிக்கணும். எப்படி விளம்பரம் பண்ணாங்க? அந்த மைக் செட் இருந்துச்சா? தண்டோர பொண்ணுமே இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஓடுகிறது. ஆஹா இப்போ இடம் காலி. என்ன சொல்லுவாங்கல்ல, அண்ணன் எப்போ காலியாகும், தின்ன எப்போ காலியாகும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனேயே எங்கே போய் கூடுறாங்க எல்லாரும்? பனு சாயிதாவுடைய சகீஃபத்து பனு சாயிதாங்கிற இடத்துல சாத் இப்னு உபாதா கூடியிருக்கிறாரு. அவர் தான் அன்சாரிகளுக்கு முக்கியமான லீடர், மதீனாவை சேர்ந்த மக்களுக்கு முக்கியமான ஒரு தலைவர் யாரு, சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் வீட்டில் எல்லாம் அசம்பிள் ஆயிருங்க, அவ்வளோ அன்சாரிகளும் அன்சாரிகள் பூரா ஒன்னா சேர்ந்து மசூரா. என்ன மசூரா? விடக்கூடாது, நம்ம ரசூல்லா விஷயம் வேற, அவங்கள நம்ம ஜனாதிபதியை ஏத்துக்கிட்டோம், அவங்களுக்கு பிறகு இந்த வெளியூர்ல இருந்து வந்தவங்களை விட்டக்கூடாது. எப்படி பிளான் பண்றாங்க? நம்ம உள்ளூர் ஆளுக்க அபுபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ மற்றவங்கெல்லாம் யாரு, அங்கேருந்து வெளியூர்ல இருந்து வந்த ஆளுக்க போனா போன சோத்தை கொடுத்தோம், போனா போன தங்கருக்கு அடைக்கலும் கொடுத்துருக்கிறோம், ஆட்சியும் கேட்டிருக்க பிளான் பண்றாங்க, விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி சாது பனு உபாதாவுடைய தலைமையில் கூடி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. முகாஜிர்களில் ஒற்றுமை வரல, வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு என்ன வரல, பொதுவாக வராது. அந்த ஊர்க்காரன் அப்படி கரெக்டாக ஒன்று சேருவான். வெளியூர்லேருந்து வந்து குடியேற போனவருக்கா பாருங்களேன், அவன் ஒன்று சேர கொஞ்சம் கஷ்டம். அவனை ஒருங்கிணைக்க அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையில, உள்ளூர்காரன் இழப்பு மாதிரி தெரியும். யார் ஊரை சேர்ந்தவனாக இருக்கிறான் அவனுக்கு தானே இழப்பு மாதிரி தெரியும். இவர்களுக்கு வந்த வரைக்கும் லாபம் தானே, சரி கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்காட்டி பெண்ணை பழைய நிலை நீடிக்க போகுது அப்படின்னு போயிடும். என்னத்தினாலேயே தெரியல அன்சார்கள் வந்து இப்படி ஒன்றாகலை. முகாஜிர்கள், முகாஜிர் என்றால் யாரு, மக்காவிலிருந்து வந்து அகதியாக வந்தாங்கல்ல, அவங்கள முகாஜிருமோ. அப்போ மக்காவிலிருந்து அகதியாக வந்தவர்கள் அசம்பிளாக முடியலை, அன்சார்கள் பூரா அசம்பிளாகி நம்ம விடக்கூடாது, அன்சாரியை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜனாதிபதியாக வரணுமே தவிர வெளியூர்காரால் வரவிடக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியான முடிவை எடுத்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட அடுத்த குழப்பம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் அதிகமான மக்கள் ஜகாத் என்ற கடமையை நிராகரித்தார்கள். ஜகாத் நாங்கள் இனிமேல் தரமாட்டோம், ஜகாத் என்ற கடமை நபிகள் நாயகத்தோடு முடிந்துவிட்டது, அவங்க காலத்துக்கு தான் இந்த கடமையை தவிர தொழுகையை மாத்திரம்தான் நாங்கள் நிலைநாட்டுவோம், ஜக்காத்து தரமாட்டோம் என்று ஒரு புரட்சி அங்கே வெடிக்கிறது. அபூபக்கரே உங்களை நாங்கள் ஆட்சியாளராக ஏற்றுக்குருவோம், ஆனால் இந்த ஜக்காத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்தில் மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். உசுரியை கொடுத்த ஒரு சகாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளோ தியாகங்களை செய்த சகாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமாக மஷூரா பண்ணி ஏன்னா அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமாக தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்களும் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணி நம்ம இனிமேல் ஜகாத் கொடுக்கக்கூடாது
ஜகாத் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தோடு முடிஞ்சிருச்சு. இதில் முக்கியமாக சொல்வதாக இருந்தால் பனு ஹனீஃபா, பனு ஹனீஃபாங்கிற கூட்டத்தினர்கள், பனு அசதுங்கிற கூட்டத்தினர்கள், பனு தை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள், பனு கத்ஃபான், பனுனா கோத்திரம்னு அர்த்தம், கத்ஃபான்கிற கோத்திரத்தார்கள், ரபியாங்கிற கோத்திரத்தார்கள், சலீம்ங்கிற கோத்திரத்தார்கள், பனு தமீம் என்ற கோத்திரத்தார்கள், இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் உள்ள ஒரு கோத்திரம். இவங்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்குள்ள ஒரு தலைமையை உருவாக்கி கொண்டு, தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்து கொண்டு, இந்த ஜக்காத்துன்னு கேட்டு வந்தால் விரட்டணும் ஆட்களை, ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தோடு அது முடிஞ்சு விட்டது. இப்போ மற்றபடி ஏதோ தொழுவ சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்கன்னா நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். எந்த அளவுக்கு வர்றாங்கன்னு கேட்டால், இந்த ஜக்காத்து மேட்டரை வைத்து கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். தொழுக மட்டும் சொல்கிறீங்கன்னா நாங்கள் ஓகே, நோன்பு வைக்க சொன்னீங்கன்னா ஓகே, ஹஜ்ஜி செய்ய சொன்னீங்கன்னா ஏதோ போச்சு ஒத்துக்குருவோம், ஜக்காத்துனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மார்க்க வேண்டியதில்லை என்று ஒரு குழப்பம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த குழப்பம் எப்படி ஏற்பட்டது, ரீசன் என்ன, அதை நீங்கள் விளங்கிக்கணும். இந்த கூட்டங்களில் ரெண்டு சாரார் ஜக்காத்தை மறுத்தவர்களில் இரு கூறாக இருந்தார்கள். ஒரு கூறா, ஒரு கூறு வந்து இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்து இஸ்லாத்தில் இருந்ததாக நடித்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அவர்கள் மதீனாவில் மாத்திரம் இல்லாமல் சுற்றுவட்டார கோத்திரங்களில் இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆட்சிக்கு பயந்து கொண்டு கொடுத்தார்கள். ஆட்சி வீக்கா போயிடும், அடிபட்டு போயிடும். இனி அபுபக்கருக்கு தலைமையில் எப்படி ரசூலுல்லாவுடைய தலைமை மாதிரி இருப்பாங்க மக்கள், எப்படி இவர் கட்டுப்பட்டு போவாங்க, அவர் சொன்னார் ஒரு வார்த்தையில் அப்படி கட்டுப்படுத்திடுவாரு, இவர் சொன்ன அப்படிலாம் நிற்காது உடஞ்சி போயிரு பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க வேண்டா வெறுப்பா கொடுத்தவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள். இன்னொரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரெண்டு நோய் இங்கே ஏற்படுகிறது. இவர்கள் கூட நோய் என்று சொல்ல இயலாது, ஏன்னா இவர்கள் இஸ்லாத்தில் இல்லாதவர்கள். இது வந்து ஒரு நோய் என்றோ குழப்பம் என்று சொல்ல இயலாது. நடித்தவர்கள் வந்து அம்பலப்பட்டு போனார்கள் அப்படிதான் சொல்ல முடியும். இன்னொரு சாரார் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் டேஞ்சரானவங்க. அந்த நோய் வந்து இன்னைக்கு இருக்குது. அந்த சாராரோட நோய் என்னன்னு கேட்டால், அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு, இஸ்லாத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கிறது, இருந்தால் காசு கேட்கறது மட்டும் அது பிடிக்கல, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா, குரானில் இருந்த இந்த கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஜக்காத்தை வந்து நாங்கள் தரமாட்டோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஊழ வசனங்கள், ஜக்காத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் தனியாத்துக்கு ஓரம் கட்டி வச்சுப்பட்டு அவங்களுக்கு சாதகமாக வளைக்கிறதுக்கு ஏதாவது தென்படுதான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு வசனம் தென்படுகிறது. 9வது அத்தியாயத்தில் தௌபாங்கிற சூறாவில் 103வது வசனம், அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபியே நீங்கள் அவங்களுடைய செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை திரட்டுங்கள், அவங்களுடைய செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை திரட்டுங்கள். ஏனென்றால் துத்தஹீருஹும், அது அவர்களை தூய்மைப்படுத்தும், உத்து ஸக்கீஹிம், அவர்களை அது பரிசுத்தப்படுத்தும், வசல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஜக்காத்தை வாங்கிட்டு நல்லா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பறக்க செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான், ஜக்காத்தை வாங்கிட்டு ஜக்காத்தை வசூலித்து விட்டு, வசல்லி அலைஹிம், அந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, துவாவும் செய்யுங்கள். இன்ன சலாத்தக சகனுல்லகும், நீங்கள் செய்கிற அந்த துவா அவங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும் அப்படின்னு குர்ஆன்ல 9வது சூராவில் 103வது வசனத்தில் இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, வளைக்கிறாங்க. இப்போ வளைக்கிறாங்கல்ல, குர்ஆன் ஆயத்து வந்து அந்த கருத்தை சொல்லவே செய்யாது. ஆனாலும் சில பேர் தவறான கொள்கைக்காரர்கள் அந்த வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு அதை அப்படி வாரியாக வளைச்சி கிளச்சி அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அந்த வடிவத்தை கொடுத்துருவாங்க. அதில் ஒரு பலூனை வளைக்கிற மாதிரி, நீளமான பலூனை ஓதி என்ன செய்வான், அது குருவி மாதிரி ஆக்குவான், முயல் மாதிரி ஆக்குவான். அந்த மாதிரி என்ன செய்கிறது, இவர்கள் ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு ஏற்ற விரும்பிய வடிவத்தை கொடுக்குற ஒரு வியாதி இருக்கு பாருங்க, அது முதல்ல அங்கே தான் வருது, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இன்னைக்கு வளைக்கிறார்கள்னா அதுக்கு ஏற்கனவே வளைச்சிட்டாங்க. இதில் எப்படி வளைக்கிறாங்க, பாயிண்ட் இதை பார்த்தீர்களா, இதில் எல்லாம் என்ன செய்கிறான், ஜக்காத்தை வசூலிக்க சொல்கிறான். வசூலிக்க சொல்லிட்டு நீ வந்து அவங்களுக்கு துவா செய்ய, உன் துவா அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும்ங்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் வாழும்போது தான் இதை செய்ய முடியும். இதில் என்ன எல்லாம் என்ன பாயிண்ட் போடுறான், ஓ சல்லி அழகும், அவர்களுக்காக நீ துவா செய்ய, இன்ன சலாத்தக்க சகனுள்ளகும், நீங்கள் செய்கிற துவா வந்து அவங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும். அப்போ ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் வசூலிப்பாங்க, வசூலித்ததுக்கு பிரதி விவகாரமாக ஒரு துவா ஒன்று செய்வாங்க, அந்த துவா எங்களுக்கு மன நிம்மதி அளிக்கும், ஓன் துவா அளிக்குமா,
பாயிண்ட் எப்படி புரியுதா விஷயம்? பாயிண்ட் எப்படி இருந்து அபூபக்கர் நீ என்ன ரசூலுல்லாவா? ஓன் துவா எங்களுக்கு மன நிம்மதி அளிக்குமா? உமருடைய துவா எங்களுக்கு மன நிம்மதி அளிக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் கேட்கிறாரு, நாங்கள் கொடுக்குறோம், கொடுக்கறதுக்கு பதில எங்களுக்கு ஒரு துவா ஒன்று அவர் செய்வார், அது எங்களுக்கு போதும், நிறைய கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன விளங்கு பாயிண்ட் எப்படி புரியுறாங்க, ஆதாரம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, எப்படி பண்றாங்க? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் தான் இது சாத்தியமாகும். அவர்கள் வாழும் போதுதான் துவா செய்ய முடியும். அவங்க இப்ப துவா செய்யறதுக்கு இல்லை, துவா செய்ய இல்லைங்கிற காரணத்தினால் இப்ப நாங்க ஜகாத் தர மாட்டோம். இது ஒரு சாரார். இது உள்ள கை இருந்துகிட்டே குழப்புற ஆளுங்க. இவர்கள் யார்? நல்ல சஹாபாக்களா இருந்தவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க. ஆனால் இந்த காசு விஷயத்தில் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நமக்கு வசதியாக கிடைக்குமா? ஏதாவது ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு அல்லாவே இப்படி அனுமதிக்கிறாங்கிற மாதிரி தோதுவா ஏதாவது வளைக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்து இந்த 9:103 வசனத்தை கண்டுபிடிச்சி இதுல இருந்து நாங்கள் வழங்குகிறோம், ஜக்காத் ரசூல்லாவோட முடிந்து விட்டது. ரசூல்லா காலத்துக்கு பிறகு உங்கள்ட்ட நாங்கள் ஜக்காத் தர வேண்டியதில்லை, நீங்க ரசூல் கிடையாது, நீங்க பெரிய துவா செஞ்சிட போறதில்லை, உங்க துவாவுனால எங்களுக்கு பெரிய அமைதி ஒன்று ஏற்பட போறதில்லை, உங்க துவாவும் எங்க துவாவும் ஒண்ணுதான் போங்கயா அப்படின்னு சொல்லி ஜக்காத் தர மாட்டோம்னு மறுத்தாங்க. இது ஒரு கூட்டம், இதான் இதான் டேஞ்சர். கூஃபாவுக்கு என்ன பண்றாரு? கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதி ரெண்டு பேர்த்த, இதான் பாயிண்ட். கூஃபாவுக்கு ரெண்டு பேர்த்த, ரெண்டு பேர் யார் தெரியுமா? ஒரு ஆள் முகமது அபூபக்கர், ஒரு ஆள் முகமது ஜாஃபர். அப்ப அலி ரலியல்லாஹு மேல மக்கள் கோபப்பட்டது காரணத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணலன்னா, கொலையில நேரடியான சம்பந்தப்பட்டால் இவர் யாரு? முகமது அபூபக்கர், அபூபக்கருடைய மகன், இவருடைய வளர்ப்பு மகன். அவர் வந்து என்ன பண்றாரு? கொலையில நேரடியாக மூணு பேர்ல ஒரு ஆளா இருக்கிறாரு. இவர் தூது அனுப்புறாரு, யார? அவரைய, அவரை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப கொலையாளிகளை வந்து குறைஞ்சபட்சம் ஒதுக்கியாவது வச்சிருக்கணும். இவர் என்ன பண்றாரு? முகமது பின் அபூபக்கரையே பிடிச்சி இன்னொரு முகமது பின் ஜாஃபர், அவர் சொந்தக்காரால, ரெண்டு பேரையும் பிடிச்சி என்ன பண்றாரு? நீங்க கூஃபாவுக்கு போய், கூஃபாவுல உள்ள கூஃபாவுல வந்து அபு முசல் அஷாரி கவர்னரா இருக்கிறாரு, அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க, இவர் அனுப்புனால திருப்பி அனுப்பிவிட்டாங்க. அபு முசல் அஷாரி கையில அந்த கூஃபா இருக்கிறது. அப்ப கூஃபாவுல போய் உதவி தேடுவதற்காக வேண்டி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. யார? முகமது அபூபக்கர். இதெல்லாம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிருந்தாங்கல்ல, எரியல நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்னு, அந்த வேலை தானே இது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையாளிகளுக்கு கணக்கு தீக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கிளர்ச்சி நடக்கிறது. இவர் அந்த கொலையில நேரடியான சம்பந்தப்பட்ட ஒருத்தரை போய் தூதரை அனுப்பி அங்கீகரிச்சு அனுப்புனார்னு சொன்னா, அப்ப மக்களுக்கு என்னவாகு? இவரே தான் அதை செஞ்சார்னு நினைக்குவாங்களா இல்லையா? அந்த ஆத்திரம் அதிகம் அதிகரிக்குமா இல்லையா? அந்த குறைஞ்சபட்சம் இது அல்லாத ஆட்களையாவது அவர் அனுப்பி வச்சிருக்கலாம், இவரை தண்டிச்சிருக்கணும். இவர் குறைஞ்சபட்சம் என்ன செய்வேன், தன்னுடைய மனைவியுடைய மகனை இவர் தண்டிச்சிருக்கணும். தண்டிக்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன பண்றாரு? அவரை தூதராக அந்தஸ்தோடு அனுப்பி வைக்கும் பொழுது மக்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வருது. அடி வேறு பண்ணியிருக்கிறார், வேற அந்த அந்த அவங்கள ரொம்ப அவங்கள அவங்களுடைய எடுப்பார் ஹைப்புள்ள மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தார். அவர் மூத்தா போன உடனே அதே மாதிரியானோ அங்கிட்டு பிடிக்குது. இங்கிட்டு எப்படி அலிரலிலானதுக்கு பிறகு அசன கொண்டாந்து போடணும்னு நினைத்தார்களோ, முஆவியா இறந்த உடனே அவர் மகன் யசீத், யசீத் தான் வில்லங்கமான ஆள் சொல்றோம் இல்லையா, அந்த யசீது தலைமையில் ஆட்சி வருது. ஏன்னா மாவியா ஜனாதிபதி இறந்துட்டாரு, ஜனாதிபதி மோகனையே பிடிச்சி வைங்க இருக்கும்போது செட் பண்ணிட்டார். அவர் மாவியார் அதெல்லாம் விரும்பினார்னு வைங்களேன், தனக்கு அடுத்து வந்து மகனை முன்னிலைப்படுத்துவது, மகன் தான் வரணும் என்பதற்குரிய வேலைகளை செய்தது, அதெல்லாம் வரலாற்று செஞ்சிருக்கிறார். தற்செயலாம் நிகழலை, அலிரலிலானு கூட மகனை அப்படி முன் நிறுத்தி வந்ததில்லை. ஆனால் மாவியார் இல்லான்னு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் விரும்பினாங்க. அவங்க சஹாபியாக இருந்தாலும் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டார்கள், அதை தக்க வைப்பதற்காக வேண்டி எல்லா வேலையும் செய்தார்கள், தனக்கு பிறகு தன்னுடைய மகன் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாத்திலையும் மகனை முன்னிலைப்படுத்தினார்கள். முன்னிலைப்படுத்தி மக்கள்கிட்ட காட்டிட்டா ஃபேமஸ் ஆயிரும்ல, இவர் தான் இவர் தான் காட்டிட்டம்னு சொன்னால் அப்போ மக்களுக்கு டக்குன்னு என்ன வரும், அடுத்து இவர் தான் வந்துடும்ல. அந்த மாதிரி வந்து இந்திரா காந்தி சஞ்சய் காந்தியை முன்னிலைப்படுத்தின மாதிரி, கருணாநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தின மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படி முன்னிலைப்படுத்தி காட்டி காட்டி வந்துட்டாரு. மக்கள்லாம் பார்த்தாங்க, சரி அடுத்து வரதானே காட்டினாங்கன்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க.